நல்லா இருப்பாங்களா? அதாவது இப்போ வந்து என்ன கான்செப்ட்னா, படிப்பு சம்மந்தமான ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஐடியா கொடுத்தாங்க என்னோட அப்பா இருப்பார். இந்த மாதிரி ஒரு சினி ஆக்டர்ஸ் வந்து பேசுனா, படிப்பை பற்றி பேசினா எப்படி பேசுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. யார் மனசையும் துன்படுத்துறதுக்காண்டி பண்ணுறது நோக்க முடியாது. இப்போ வந்து ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து சிம்பு வந்து பேசினா எப்படி இருக்கும்? எல்லோருக்கும் வணக்கம். அதாவது படிப்பை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. படிப்புனால ஒருத்தன் நல்லாவும் வரலாம், படிப்பு இல்லாமல் கிட்டவனாகவும் ஆகலாம், எப்படி வேணுங்கிறலாம். இப்போ ஒரு நிமிஷங்க நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, ஓகேவா? நான் பேசும்போதே குறுக்க பேசணும்னு நிறைய பேர் இருக்கானுங்க. நம்மளை பேசவே விட மாட்டாங்க. ஒரு விஷயம் நம்ம தொடங்கணும்னு நினைப்போம், டக்குன்னு ஏதாவது ஒன்று பின்னாடிலேருந்து கிளப்பி விடுவாங்க. நம்மளுக்கு அதான் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதான் நான் படிப்பை பற்றி பேச வந்தாலே மைண்ட் அப்படியே நம்ம மாற்றிடுவானுங்க. பாட்டுக்கு கொண்டு போயிடுவானுங்க, இல்லாட்டி படத்துக்கு கொண்டு போயிடுவானுங்க. எப்போ சிம்பூர் அப்புறம் கேட்பானுங்க, இந்த மாதிரி கேட்டால் நம்ம டென்ஷன் எடுத்துவானுங்க. அதான் அந்த மாதிரிலாம் எதுவும் பொது நிகழ்ச்சியெலாம் நான் வர்றதில்லை. ஏன் எங்கே உங்களை யாரும் கூப்பிட்றது இல்லையா? இல்லை நான் போகிறேங்க, நான் போகும்போது பிரச்சனை பண்ணிடுறாங்க. அப்போ எப்படி நான் போகிறது? ஓ சிம்பு போயிருக்க. அடுத்து வந்து மாதவன் பிரச்சனை அப்படின்னா, ஏய் சும்மா என்ன படிப்பு படிப்பு, ஏய் படிப்பு என்ன தெரியுமா, ஏய் ஒருத்த மனுஷனை முன்னேற்றது தான் என் படிப்பு. படிப்பை பற்றி சொல்லணும்னு நான் நிறைய சொல்லிட்டு போயினேன். ஏ என்னையா பேசிகிட்டு இருக்கேன்? ஏய் ஏய் என் சும்மா, மனுஷனுக்கு சுட்டா ஜெயிலில் போகிறாங்க, மானை சுட்டா வெயிலில் போகிறாங்க. மாற்றி சொல்லிட்டேன். அது போன தடவை ஒரே மாதிரி சொன்னால் சரி வராது இல்லையா? அதான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். மிஸ்டேக் கண்டுபிடியெல்லாம் இருப்பீங்க. படிப்பு ஒரு மிஸ்டேக் தாயா? படிப்பை மிஸ்டேக்காக பார்க்குறீங்க, படிப்பை முன்னேற பாருங்கள். ஹே மதி, அடுத்த தடவை நீங்கள் பாக்ஸிங் பாக்ஸிங் வரேன் வரலன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு, படிக்க சொல்லுவோன்னே. அப்புறம் இப்போ வந்து கமல்ஹாசன் பேசுகிறேன் அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். இது விவோ விபாய் வழங்கும் பிக் பாஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி ஸ்கோர் ஹோ ஸ்கொயர் ஸ்கோர் எம்எக்ஸ் பிளஸ் சி இந்த ஹோ ஸ்கொயர் பிளஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு ஆரம்பித்த போது நான் எங்கே அங்கே தொடங்குகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ரசிகன், அதுக்கப்புறம் தான் கலைஞன். என்னுடைய கலைஞன் யாருன்னு பார்த்தா என்னுடைய ரசிகர்கள். அவர்கள் சொல்லும் பொழுது தான் நான் இங்கு நிற்க முடியும். அவர்கள் துணை இல்லாமல் நான் இங்கு நின்றால் நிற்பதுக்கு அர்த்தமே இல்லை. சார் படிப்பு பற்றி படிப்பென்றாலே அரசியல் பற்றி நான் சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும். படிப்பை பற்றி நீங்கள் கேட்டுட்டீங்க, டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. நான் அப்புறம் பேசுகிறேன். ராகவன் வந்து பேசுவார். அப்புறம் இப்போ வந்து அடுத்து வந்து விஜய். ஏய் இங்கே ஒருத்தர் இருக்கும்போது படிப்பை பற்றி என்கிட்ட கேளு. அதாவது யார் படித்தா பொறி விளங்கி பூமி என்ற உடம்பு தெரியுதோ அவங்க வந்து என்ன நல்லா படிக்கிறாங்க. ஆ எப்படி வேணால் எடுத்துக்கோ, எப்படி வேணால் படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வா ஃபஸ்ட். ஹலோ, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க முக்கியம் அமைச்சு? யார் லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வரோன்னா ஹலோ, அது ஏன் டைலாக்குங்க? ஏன் அது நான் சொல்லக்கூடாதா? ஏ ஹலோ, முதல் நான் சொன்னது கூட தான் நீ சொன்ன, புரிஞ்சுக்கோ. ஓகே மேம், என்ன சொன்னாலும் ஓகே ஓகே. அடுத்து யார் வரப்போறானா? அஜித். என் வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானும் அசதுக்குனது. படிப்பை பற்றி ஏதாவது படிப்பை பற்றி கேட்காது. பைக்கை பற்றி கேளு நான் சொல்கிறேன், கார் பற்றி கேளு நான் சொல்கிறேன். படிப்பை பற்றி எங்கிட்ட கேட்காதுடா. நான் ஆக்சுவலாக பொது நிகழ்ச்சியில் எதையும் நான் கலந்துக்கிறதில்ல. ஏன் யார் கூப்பிட்றதில்ல? என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க, என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்க. நான் எப்படி போகிறது? ஆ நன்றி, வணக்கம். அடுத்து வந்து சவஞ்சி ரெயின்போ கண்ணிலிருந்து ஒருத்தர். சொல்லு. அப்புறம் படிப்பை பற்றி எனக்கு அது வராது, என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான். தேங்க்ஸு, நான் வரேன். அவ்வளோதாங்க, தேங்க்யூ.